மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் மாங்காய் ரெசிபி எதுவும் போடலேன்னு கேட்ட எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சீசனில் மட்டும் மாங்காய் சாப்பிட்டா போதுமாங்க, வருஷம் முழுக்க மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் வேலை செஞ்சால் போதும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுங்கிறது தான். வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டா வருஷம் முழுக்க நம்ம எப்பெல்லாம் சாப்பிடுன்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். வாங்க குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம். நான் மொத்தம் 6 மாங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாங்காவோட காம்பியும் அடியும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு மாங்காவை இது மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். கொட்டையோடு சேர்த்து அரிங்க, ஓட்டோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறைய நாளைக்கு. ரெண்டாக அரிச்சாச்சு, இப்போது கொட்டையை எடுத்துடலாம். கொட்டையை எடுத்துட்டு இதை இப்போ திரும்ப இது மாதிரி ரெண்டாக அரிஞ்சுக்கிறேன். அரிஞ்சிட்டு ஒரு பீஸை 3 பீஸாக கட் பண்ணுறேன். ஸோ ஒரு மாங்காய்க்கு டோட்டலாக நான் 12 பீசஸ் போடுறேன். எல்லா மாங்காவையும் இது மாதிரி அரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சைடுக்கு 8 பீஸ் வேணாலும் போடலாம். மாங்காய் ரொம்ப பெருசாக இருந்தால் அப்படி போடுங்க. துண்டு சைஸ் பெருசாக இருந்தால் காயறதுக்கு கொஞ்சம் நிறைய நாள் ஆகும். அம்மா ஊட்டாத சாதத்தை கூட மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே மாங்காய் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வத்தலுக்கு தேவையான ஒரு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மாங்காவையும் அரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 ml கொதிக்க வைங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுங்க. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்க மாங்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணுறேன். எல்லா பீஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விடணும். ஆல்ரெடி தண்ணி கொதிச்சதில் உப்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கும். ஸோ எல்லா பீஸ்லேயும் உப்பு படுற மாதிரி இதை நல்லா இது மாதிரி பரட்டி விடுங்க. அடுப்பு சிம்லே தான் இருக்கணும், மாற்றிடாதீங்க. நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணலாம். ரெடி ஆயாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு தண்ணி இல்லாமல் மாங்காவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக பதமாக இருக்கணும். ஃபுல்லாக வெந்துட்டால் வத்தல் நல்லா இருக்காது. எடுத்தாச்சு. இப்போ கொண்டு போய் இதை நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதாங்க. இனிஷியலாக ஒரு வெள்ளை சாக்குலேயோ இல்லை டீ பிளாஸ்டிக் ஷீட்லேயோ காய வைங்க. இந்த மாதிரி எடுத்தோடனே எவர் சில்வர் பாத்திரத்தில் காய வச்சிடாதீங்க. பிகாஸ் மாங்காயில் புளிப்புத்தன்மை இருக்குது, நம்ம கல்லுப்பு வேற சேர்த்துருக்கோம். ஸோ வந்து அது பாத்திரத்தை எரோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 1 or 2 டேஸ் காஞ்ச அப்புறமா வேணால் நீங்கள் தட்டில் மாற்றிக்கலாம். எல்லா மாங்காய் பீஸையும் காய வச்சாச்சு. மார்னிங்கே ஏஞ்சி இது ரெடி பண்ணிடுங்க. பாருங்கள் ஃபஸ்ட் டே ஈவினிங் எப்படி இருக்குது, ஒரு நாள் காஞ்சப்புறம் எப்படி இருக்குன்னு. நான் 2-3 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தட்டில் மாற்றிக்கிட்டேன். கடைசி 2 நாள் இந்த மாதிரி பின்பக்கமும் காய வைங்க கவுத்து போட்டு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிப்ஸ் பார்த்துடலாம். குக் பண்ணும்போது அதிகமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணாதீங்க, கல்லுப்பு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது காஞ்சப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஓட்டுக்கடியில் நல்லா காஞ்சிருக்கும், அது மாதிரி பின்னாடி தோலும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அப்போ தான் அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். வத்தல் ரெடி, இனிமேல் வருஷம் முழுக்க நம்ம மாங்காய் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.